ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமணம் முடிஞ்சு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இது போல் அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், எந்தெந்த ஊர் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிற அந்த சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த உலகில் ஜோதிடம் அப்படிங்கிற ஸ்கிப்ஸ் ஒன்று வாங்கினேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்த நிலையாக வந்து ரொம்ப தெளிவாக பெர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த விஷயத்தை வந்து அவங்களுடைய புக்ஸ்லேருந்து நான் எடுத்து அதை வந்து என்னோடய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி சரியாக வருதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து தெளிவாக கொடுக்குறேன். இந்த பெருமை எல்லாமே நெல்லை வசந்த நிலையாக அவங்களாம் சேரும், சரிங்களா? சரி, இப்போ வந்து துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தாச்சு, நம்ம ராசி லக்னத்துக்கு ஏழாவது ராசி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நிவர்த்தி ராசின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து மேச ராசி தான் நிவர்த்தி ராசி. அப்போ மேச ராசியை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்க வேண்டும். இந்த மேச ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, தமிழ்நாட்டில் வந்து வேலூர் மாவட்டம், தருமபுரி, திருவண்ணாமலை, வடஆர்காடு, செங்கல்பட்டு, செங்கம், தனிகை, போரூர், ஆண்டியப்பனூர், நத்தம், செஞ்சி, செம்பேரி, வீரப்பனூர், பிஞ்சமண்டை, பட்டுக்கோட்டை, விஷமங்கலம், ஆம்பூர், குடியாத்தம், ராணிப்பேட்டை, வாலாஜாபேட், காவேரிபாக்கம், கண்டாச்சிபுரம், இந்த மாவட்டங்கள், இந்த ஊர் எல்லாமே மேசராசி எங்கிற இடம் தமிழ்நாட்டில். அப்போ இந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்கள், இப்போ வந்து நீங்கள் திருவண்ணாமலையில் எடுத்தீங்கன்னா சிவன் கோவில், பட்டுக்கோட்டை எடுத்தீங்கன்னா நாடியம்மன் கோவில், இப்படி அந்தந்த ஊரில் இருக்கிற பிரம்மாண்டமான கோவில், பெரிய கோவில், அந்த கோவிலில் வந்து உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போக முடியும், எந்த ஊருக்கு போக முடியும்னு பார்த்து அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே மேசராசி எங்க ஆரம்பிச்சிடும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஜாலியாக நீங்கள் டூர் போட்டிங்கன்னா அவ்வளோ ஊருக்கும் போகலாம், பர்டிகுலராக எல்லா ஊருக்கும் போக முடியாது. அப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்து நம்ம சொன்ன ஊரில் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்போ பிரச்சனைகள் அதிகமாக உருவெடுக்கும் பொழுது அந்த மாதிரி இடங்களுக்கு கணவன் மனைவி போய் அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்வது, ஏற்கனவே சொன்ன அந்த மாவட்டத்தில் உள்ள இடங்களுக்கெல்லாம் போய் அப்படி சுற்றுலாமல் போயிட்டு வருவது, இது எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு நிவர்த்திக்கு உண்டான இடம். இதே அமைப்பில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, சொந்தம் வந்த மாமன் மச்சான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இப்படி லாங்கில் உட்காந்துருப்பாங்க, சரிங்களா? அந்த இடங்களுக்கு அவங்க மாமனை பார்க்க போகிறமா போயிட்டு, சொந்த மாதிரி பார்க்க போகிறமா போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கியிருந்து அங்கே உள்ள அந்த ஏரியாவில் வந்து ஒரு படங்களை ஒரு சினிமா பார்த்துட்டு அப்படி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை பிரச்சனையே இருக்காது. திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருமோ என்னாங்கன்னா மேசராசி இயங்க ஆரம்பிச்சிடும். ஏழாவது ராசி இயங்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் அரங்கேறிடும். பிரச்சனை இருந்துச்சு, இப்போ நண்பர்களோடு சேர்ந்து போகிறீங்க, ஜாலியாக சுற்றி பார்த்து வரலாம், கணவன் மனைவி இருவரும் போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே போய் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அப்புறம் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. இது ஒரு கணக்கு. இதுலேயே நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கீங்களோ அந்த ஊரில் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களை பாருங்கள். நான் மேற்படி சொன்ன இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க அல்லது வியாபாரியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நட்பு ரிலேஷன் பாருங்கள், ரொம்ப கரெக்டாக போய்ட்டுருக்கோம். ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் சரி, காசு பணம் உட்பட எந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மாவட்டக்காரங்க பக்கத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக உங்களுக்கு எல்லாமே யோகமாக இருக்கும்பொழுது அந்த மாவட்டத்துக்கே நீங்கள் போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படியே நிவர்த்தி ஆயிரும். சரி, தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருவண்ணாமலையில் சிவன் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம், ரொம்ப சிறப்பு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போனீங்கன்னா பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், அதுவே ரொம்ப சிறப்பு. அப்போ ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றது உங்களுக்கு வந்து யோகம். சரி, அதே ஆம்பூர் பிரியாணி உங்களை சுற்றி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே கிடைக்குதுன்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டு தான் பாருங்களா எல்லாம் நடக்குது, கண்டிப்பாக சிறப்பாக வேலை செய்யும். பட்டுக்கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாடியம்மன் கோவில், சரிங்களா? நாடியம்மன் அந்த அம்மா வழிபாடு செய்யலாம். இப்படி வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற தெய்வத்தை நீ வழிபாடு செய்வதன் மூலமாகவும், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு நீ போயிட்டு வருவதன் மூலமாகவும், அந்த மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள்ட்ட நீங்கள் சண்டை கண்டை போடாமல் அப்படி அனுசரித்து போவதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஆகும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு ராசிக்கு ஏழாவது ராசி அஞ்சிடக்கூடிய மேச ராசி இயங்க ஆரம்பிக்கும். மேச ராசி இயங்கும் என்னாகும், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி கண்டிப்பாக நகரலாம். அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் தொழில் செய்யணும் செய்யக்கூடாது, எந்த மாவட்டத்தில் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து இன்னும் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக கொடுக்குறேன். தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.